சர்வைவர் அரங்கு முழுவதும் நேற்று சிரிப்பலையால் சூழ்ந்திருந்தது. காடர்கள் வேடர்கள் என இரு அணிகளாக இருந்த சர்வைவர் போட்டியாளர்கள் தற்போது கொம்பர்கள் என ஒரே அணியாக மாறியுள்ளனர். இதுவரை சர்வைவர் நிகழ்ச்சியில் அடிப்படை தேவைகளை ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்றுதான் போட்டியாளர்கள் பெற்றுக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வாரம் தீபாவளியை முன்னிட்டு போட்டியாளர்கள் அனைவருக்கும் விதவிதமான உணவுகள் மற்றும் ஆடைகள் வழங்கப்பட்டது. அதில் என்ன சிறப்பு என்றால், அர்ஜுன் அவர் கையாலேயே பார்த்து பார்த்து போட்டியாளர்களுக்கு உணவு பரிமாறினார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கொம்பர்களின் புதிய லோகோவுக்கு நிறப்பூச்சிகளை பூசுவதற்கு டாஸ்க் வந்தது. அதை முடிக்க தீபாவளி பரிசு காத்திருக்கிறது என்று சர்வைவரில் போட்டியாளர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தனர். அர்ஜுனை சந்திக்க சென்றபோது ஜாலியான டாஸ்க்குகள் போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் நகைச்சுவையான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தனர். போட்டியாளர்கள் அனைவரும் நேற்று அர்ஜுனையே விழுந்து விழுந்து சிரிக்க வைத்திருந்தனர். அந்த அளவு நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று களை கட்டியது. அது மட்டுமில்லை, போட்டியாளர்களுக்கு பாசத்தோடு அர்ஜுன் சாப்பாடு பரிமாறியதை பார்த்து பார்வையாளர்களை சிலிர்த்து போயுள்ளனர். இதற்கு முன்பு வரை இவர்கள் உப்பில்லாத உணவுகளை உண்டு வந்த நிலையில் பல நாட்களுக்கு பிறகு விதவிதமான உணவுகளை வயிறார சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தார்கள்.